ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இந்த உலகத்தில் பொதுவாக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்தது அப்படின்னா அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன், இல்லைன்னா என்னுடைய சொந்தக்காரங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னையோ இல்லை தன்னை போன்ற வேறு ஏதாவது மனிதர்களையோ காரணம் காட்டுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து பாருங்கள், தன்னை குறை சொல்ல மாட்டாங்க, தன்னை சுற்றி உள்ள நபரையும் குறை சொல்ல மாட்டாங்க, பகவானை குறை சொல்லுவாங்க, கடவுளை குறை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு பெரிய கெட்ட பழக்கம். பொதுவாக இந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா பகவான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் சொல்கிறார், ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டார். அப்போ யாரோட வாழ்க்கையில் வந்து நல்லது தீமை நடந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க தான், அதுக்கு பகவான் பொறுப்பேற்கவே கிடையாது. ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் பக்தி செய்கிறீங்க, பக்தி செயல்பாடு எடுத்து பகவானை நோக்கி முன்னேறத்துக்கு முயற்சி செய்கிறீங்க, பக்தி செய்கிறீங்க அப்படின்னா அதில் பகவானுடைய ஒரு சிறிய தலையீடு இருக்குது. அது கூட முழுக்க முழுக்க நீங்களும் உங்கள் பக்கம் இருந்து முயற்சி செய்தால் தான் பகவானும் வந்து அவர் பக்கம் இருந்து வருவார். இது அப்படி தான் போகும். மற்றபடி பக்தி தொடர்பு இல்லாமல் உலகாயுதமாக செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது நீங்கள் வந்து நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான், அதுக்கு பகவான் கிடையாது. அதே போல் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு செல்வம் சேர்க்குறீங்க, அதுக்கு பகவான் காரணம் கிடையாது, அது நீங்கள் தான் காரணம். அதே போல் நீங்கள் ஏதாவது வம்பு தும்பில் மாட்டிக்கிட்டு ஏதோ சண்டையை வந்து ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், அதுக்கு பகவான் வந்து காரணம் கிடையாது. இது மாதிரி நல்லது நடந்தாலும் சரி கெட்ட நடந்தாலும் சரி அதுக்கு வந்து பகவான் காரணம் கிடையாது. அப்போது மக்களாகிய நீங்கள் என்ன பொதுவாக செய்யணும் அப்படின்னா, ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய எல்லா நன்மைக்கும் பகவான் தான் காரணம் சொல்லிவிடுங்க. அப்படி சொல்லிட்டிங்கன்னா எல்லா தீமைக்கும் பகவான் காரணம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிமை உண்டு. இப்படி சொல்லலாம், அதோட உரிமை உண்டுன்றது கூட முழுசாக கிடையாது. ஒருவேளை இல்லைப்பா, நான் வந்து வாழ்க்கையில் நடக்கூடிய எல்லா விதமான தீமைகளையும் பகவானை நோக்கி செலுத்துவோம் அப்படின்னா நீ நன்மையை நோக்கி பகவானை நோக்கி செலுத்துக்கு தயாராக இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நல்லது நந்தா அதுக்கு தான் காரணம், கெட்ட நந்தா அதுக்கு பகவான் காரணம், இந்த மாதிரி அந்நியாயமாக வந்து நாம் பேசக்கூடாது. மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறது இந்த நிலையில் வந்து பகவான் வந்து நடுநிலையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறார். சுபா அசுப பழையரேவ மோக்ஷே கர்ம பந்தனாத், யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நன்மைகள் தீமைகள் இந்த ரெண்டு விஷயத்தையும், அதான் சுபம் அசுபம் இந்த ரெண்டு விஷயத்தையுமே சம நோக்கில் வந்து பார்க்குறாரோ, எப்படி பார்ப்பார் அப்படின்னா, இது எல்லாமே தன்னுடைய கர்ம வினையினால் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வரக்கூடிய நேரத்தில் அப்படியே தலைக்கால் தெரியாமல் ஆட மாட்டார், அதே துன்பம் வரக்கூடிய நேரத்தில் தூண்டு போக மாட்டார், ரெண்டு நிலையிலும் நடுநிலையில் இருப்பார். ஸோ பகவான் கிருஷ்ணன் வந்து அதை தான் சொல்கிறார், ரெண்டு நிலையிலும் நடுநிலையோடு இருக்க பழகணும், நடுநிலையோடு இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நாம் வழிபட்டோம் அப்படின்னா மேலும் மேலும் அந்த நபருடைய மனம் வந்து திடகாத்திரமாக இருக்கும், திடமாக இருந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த விஷயத்தை பற்றி சிந்திப்பார், இல்லைனா வந்து அறிவு வந்து இழந்துருவார். அப்படி அறிவு இழந்துட்டு தான் இந்த மாதிரி பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க, நல்லது நடந்தால் அதுக்கு தான் தான் காரணம், இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது தீமை நடந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க கடவுள் தான் காரணம், கடவுளுக்கு கண்ணே கிடையாது, காது கிடையாது, வாய் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டுருப்பாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்துச்சு அப்படின்னா நான் இப்படி கஷ்டப்பட்டேன், இரவும் பகலமாக நான் உழைத்தேன் அப்படின்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால் வந்து தயவுசெய்து சாஸ்திரங்களில் பகவான் வந்து சொல்கிறார், நன்மை தீமைக்கு காரணம் நான் கிடையாதுப்பா, பக்தி விஷயங்களுக்கு மட்டும் நான் காரணம், நீ என்னை நோக்கி பக்தி செய்தனா நான் உன்னை நோக்கி வர்றேன் அந்த விஷயத்த சொல்கிறார். அதனால் அதை நாம் புரிந்து கொண்டு அந்த மாதிரி நடந்து கொள்வோமாக. ஹரே கிருஷ்ணா.